அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் தலைவர், மர வளர்ப்புத்துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். விவசாயி ஃபீல்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சந்தன மரம் போட்டிருக்கிறாங்க. சந்தன மரத்துக்கூட ஊடு பயிராக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தேக்கு வச்சுருக்கிறாங்க. தேக்கு அப்புறம் வந்து மலைவேம்பு வச்சுருக்கிறாங்க. இது மூனை வச்சு ஒரு பண்ணை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த இப்படி மிக்சராக வைக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, ஊடு பயிராக, அதாவது ஒரு மரத்தை வந்து நம்ம தொழில்நுட்பத்தில் என்ன சொல்கிறோன்னா, தோப்பு தோப்பாக வைங்க, ஒரே மரத்தை தோப்பு தோப்பாக வைங்க. அதாவது தேக்குனா தனியாக தேக்கு, சந்தனம்னா சந்தனம், மலைவேம்புனா வளைம்பு, மலைவேம்பு அப்படி வைங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வளர்ச்சி வந்து தனித்தனி வளர்ச்சி பருவம் இருக்கிறதுனால வளர்ச்சி ஒன்று போல் இருக்கும். ஒரு செடி இன்னொரு செடியை வந்து போட்டு அமுக்காது. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க போட்டிருக்கிறாங்க. இப்படி போட்டு பண்ணும்போது சந்தனத்தை வளர்ச்சி மொத்தமாகவே பாதிச்சிருச்சு. சந்தனம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக மலைவேம்பு வந்து ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்க, நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. அது நல்லா நிழல் தர்றதுனால இவங்களுக்கு தேக்கு மரத்துடைய வளர்ச்சியும் பாதிச்சிருச்சு, சந்தன மரத்துடைய வளர்ச்சியும் பாதிச்சிருச்சு. நிறைய விவசாயிகள் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து மலைவேம்பட வைக்கலாமான்னு. மலைவேம்போட தேக்கையும் நட்டுறாதீங்க. இந்த விவசாயிங்க நட்டுருக்கிறது பாருங்கள், தேக்கு மரம்லாம் அப்படி சாஞ்சி போய்க்கிருக்கு. சந்தன மரம் வந்து வளர்ச்சி குன்றி இருக்குது. மலைவேம்பு மட்டும் வேகமாக வளர்கிறதுனால மலைவேம்பு நல்லா வளர்ந்துருக்கு. மலைவேம்பு மட்டும்தான் இவங்க அறுவடை பண்ண முடியும். இப்போது இப்படி போட்டதுக்கு பதிலாக இவங்க தனித்தனியாக சந்தன மரம், தேக்கு மரம், மலைவேம்பு மூணு தனித்தனி தோப்பாக போடுறதுனால மூணுமே இன்றைக்கி ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், நிழலில் பாதிக்கப்பட்ட சந்தன செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நிழலில் பாதிக்கப்பட்ட தேக்கு மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க, நாங்கள் சந்தன மரத்தையும் மலைவேம்பையும் நடலாமான்னு. மலைவேம்பு வந்து வெக வேகமாக வளரக்கூடிய மரம். அதனால் தயவுசெய்து மலைவேம்பை மற்ற கிராப்போடு மிக்ஸ் பண்ணி போடாதீங்க. அதனால் எல்லா மரங்களும் பாதிக்கப்படும். முதிர்ந்து விழுந்த மலைவேம்பு மரம், வளர்ச்சி பாதிக்கப்பட்ட தேக்கு மரம், அதே மாதிரி மிகவும் வளர்ச்சி பாதிக்கப்பட்ட சந்தன மரம், ரெண்டு வருஷ சந்தன மரம் இதில் இருக்குது. அது பாருங்கள், வளர்ச்சி குன்றி இருக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஊடு பயிரை வளர்க்குறதுல இருக்க ப்ராப்ளம். இதில் நாங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், அதாவது நம்ம மிக்சடு கிராப்பிங், அதாவது எல்லா மரத்தையும் சேர்த்து நடும்போது இப்போ பாருங்கள், மலைவேம்பு வந்து முதிர்ச்சி வந்துருச்சு, வெற்ற பருவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மலைவேம்பை நம்ம வெட்டும்போது அது மற்ற மரத்தை, மற்ற தேக்கு மரத்தை இல்லாட்டி சந்தன மரத்தை மேலே விழுந்து அதையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போது வளர்ச்சியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம ஒரு பயிருக்கு உன்னோட இன்னொரு பயிர் சேர்த்து நடும்போது அது வெட்டும் போதும் வேறு வேறு வளர்ச்சி இருக்கிறதுனால அது வந்து இன்னொரு மரத்தை, மிச்ச வளராத மரங்கள் அல்லது முதிர்ச்சி அடையாத மரங்களை வந்து பாதிக்கும். வெட்டும் போது அது மேலே விழுந்து அதை பாதிச்சிடும். அதனால் தனித்தனி சோப்பாக விவசாயிங்க நட்டோம்னா தான் அது அவங்களுக்கு தேவையான பலனை கொடுக்கும்ன்றது நாங்கள் பதிவு. தொடர்புக்கு டாக்டர் ஏ பாலசுப்ரமணியன், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மர வளர்ப்பியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர். ஃபோன் நம்பர் வந்து 9443505845, அதாவது 9443505845. வணக்கம், நன்றி.